இந்த வசனம் இவரை தவிர இந்த உலகத்துல மட்டும் இல்ல, எந்த உலகத்திலையும் எவனுக்கும் மேட்ச் ஆகாது. இவனுக்கு தண்ணியில கண்டோம். கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமா குளிக்காம ஜாலியா சுத்திக்கிட்டு இருந்த ஒரு மனுஷனை கூட்டி போய் குளிப்பாட்டுறேன்ற பேர்ல கொண்டுட்டாங்க. அதான் உலகத்திலேயே ரொம்ப அழுக்கான மனுஷன் அப்படின்ற ஒரு அவார்டை வாங்கினவர் தான் அந்த ஹாஜி, அம்மு ஹாஜி அப்படின்னு பேர். அந்த மனுஷன் குளிக்கவே மாட்டாப்லையா, எதுக்காக அப்படின்னா குளிச்சா நோய் வந்து செத்து போயிடுவேன் அப்படின்னு எவனோ ஒருத்தன் அவர் மனசுக்குள்ளே ஆழமாக விதைச்சிட்டான். அந்த மனுஷன் அதையும் நம்பி கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமாக குளிக்காம ஏறத்தால ஒரு 10 லட்சம் லிட்டர் தண்ணியை சேவ் பண்ணி இந்த உலகத்துக்கு கொடுத்துருக்க. அந்த மனுஷன் அவரை பற்றி அதை எதை பற்றியுமே கவலைப்படல. ஆனால் நினச்சி பாருங்க, 50 வருஷமாக அந்த மனுஷன் குளிக்கலை, நோய் நொடி இல்லை, சந்தோஷமாக வாழ்ந்துருக்காங்க. என்ன ஒரே ஒரு பிரச்சனை, அந்த மனுஷன் பக்கத்தில் சரௌண்டிங்கில் எவனும் யாரும் போக முடியாது. இன்ஃபேக்ட் அவர் அதை விரும்பி இருக்காரு போல, எவன் இம்சையும் இல்லாமல் எனக்குன்னு ஒரு வட்டத்தை போட்டு அந்த மனுஷன் வாழ்ந்துருக்காப்புல. இப்படிப்பட்ட மனுஷனை கூட்டி போய் யாரியா ஏயா இப்படி அழுக்கா இருக்க, உன்னைய பாரு எப்படி வந்து தேய்ச்சி நல்லா பல பலன்னு மின்ன வைக்கிறேன் அப்படின்னு கூட்டிகிட்டு போய் அந்த மனுஷனை குளிக்க வச்சுருக்காங்க. அந்த மனுஷனுக்கு தான் ஏற்கனவே நல்லா தெரியும். ரெண்டாவது ஒரு விஷயம் நல்லா தெரியும், 50 வருஷமாக அந்த மனுஷனுக்குள்ளே உள்ளுக்குள்ளே அப்படியே வேரூனி போகிற ஒரு எண்ணம் என்ன, தண்ணி பட்டா நமக்கு தாங்காது. அவர் மனசுக்குள்ளே ஆழமாக இருக்குது. அதான் அந்த மனுஷன் குடிக்கிறப்ப கூட தண்ணியை கரெக்டாக உள்ளுக்குள்ளே தான், வெளியில் பட்டதே இல்லையா. அப்போ ஏற்பட்ட மனுஷனை எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி இல்லை மிரட்டி இல்லை வேறு ஏதோ ஒரு வழியில் வசியம் பண்ணி கூட்டி போய் குளிக்க வச்சுட்டாங்க. அந்த மனுஷன் 50 வருஷமாக ஜாலியாக இருந்த மனுஷன் 5 மாதத்தில் முடிச்சிட்டான், முடிஞ்சு போச்சு, செத்து போயிட்டான். இவருக்கு அப்புறம் அதான் ஒவ்வொரு கேரக்டரும் ஒவ்வொரு மாதிரின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இவரை தவிர வேற எவனும் இந்த உலகத்தில் இப்படி இருக்க இனிமேலாம் யாராலையும் முடியாது. வீடு இல்லாமல் இருக்கலாம், வாசல் இல்லாமல் இருக்கலாம், பணம் இல்லாமல் இருக்கலாம், காசு இல்லாமல் இருக்கலாம், திங்க சோறு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் குளிக்காத ஒரு மனுஷன், தண்ணியை பார்த்தா தலைதெறிக்கிற ஓடுற மனுஷன் இந்த உலகத்தில் இது வரைக்கும் அவர் தான், இனிமேலும் அவர் தான். அப்போ சீசனுக்கு இருப்பான், உடம்பு சரியாமல் அந்த கோல்டாக இருக்கிறப்ப காய்ச்சலாக இருக்கிறப்ப குளிக்காமல் இருக்கிறவங்க இருப்பாங்க. ஆனால் கோல்டு வந்தாலும் காய்ச்சல் வரலனாலும் உடம்பு பயங்கரமாக கொதிச்சாலும் அனலாக தகதகன்னு இருந்தாலும் தண்ணியை மேலே படாமல் தாண்டாமல் தீண்டாமல் வாழ்ந்துருக்காப்புல மனுஷன் கிட்டத்தட்ட 50 வருஷமா. இதுலேருந்து என்ன அப்படின்னா, பல பேர் நக்கல் அடித்து திரியிறாங்க, அதாவது பார்த்துங்க இந்த மாதிரிலாம் இருக்க, இந்த மாதிரிலாம் இனிமேல் அதாவது இந்த ஸ்மெல் பண்ணுறவனை பார்த்து அடிக்கடி எதாவது பேசுவாங்க, நீ அந்த மாதிரி எதாவது இருக்க போறியாடான்ட்டு. இதை எல்லாரும் பார்த்து சிரிக்கிறாங்க. ஆனால் அவர் தான் நியாயமாக நம்ம எல்லாரையும் பார்த்து சிரிக்கணும். நானாவது பரவாயில்லடா, எனக்கு ஒரே ஒரு மூட நம்பிக்கை தான், உங்களை மாதிரியாடா ஊறுப்பட்ட மூட நம்பிக்கையை வச்சுட்டு நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் இவ்வளவு பண்ணாலும் நான் வாழ்ந்துட்டேன்டா, நான் சந்தோஷமாக இருக்கேன், நான் நிம்மதியாக இருக்கேன் அப்படி இருந்த மனுஷனை தான் மண்டையை கழுவி கூட்டி போய் இப்போ மண்டையை போட்டான் மனுஷன். அதனால் சொல்ல வர்ற விஷயம் என்னென்னா, உனக்கு ஒரு காரியம் பிடிக்கலன்னா தயவு செய்து இக்காரந்த முதற்கொண்டு பண்ணாது, அதுதான் மேட்ரு.